ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்த முக்கியமான டெலிஃபோன் அப்டேட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ டெலிஃபோன் அப்டேட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதாவது சில கண்டென்ட்டை மட்டும் சில பேர் சொல்ல சொல்லியிருந்தீங்க, சில பேர் வந்து அட்டாச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கேட்டிருந்தீங்க. கண்டென்ட்டோட நான் சொல்லிடுறேன், அட்டாச் பண்ணுற மெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக ரேஷன் கடை திருவிழாவுக்கு இது முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளே வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கு பதவி உயர்வு அளித்திருக்கிறார்கள், ஓகேங்க, அழித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் நம்மளை வந்துட்டு அப்டேட்டாகவே வச்சுருக்கோம். ஸோ ஒருவர் வந்து தொலைபேசியில் வந்துட்டு மேடமை காண்டாக்ட் பண்ணி பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டுறவுத்துறை சார்ந்தவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு அப்டேட் வரல. ஸோ ஏப்ரல் மாதம் ஃபோன் பண்ணும்போது இன்னும் அப்டேட் வரல, மே மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க. மே மாதம் கால் பண்ணி கேட்கும் போது இன்னும் அப்டேட் வரல, மேல் தரப்புலேருந்து நம்மளுக்கு அப்டேட் வந்தால் தான் ரிசல்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை நாங்கள் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஸ்கிப் பண்ணுவீங்களா, இந்த ரிசல்ட் வருமா வராதான்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஸ்கிப்லாம் பண்ண முடியாதுங்க, கண்டிப்பாக ரிசல்ட்கள் வந்துவிடும். ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள், ஓகேங்களா? இதுதான் ஒரு தொலைபேசியோட கண்டென்ட். செகண்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் வந்து மெயில் பண்ணியிருக்கார், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கூட்டுறவுத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, எதனால் வந்து இன்னும் ரிசல்ட் வரல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இவர் மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எங்கே எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், எந்த ஊரை சார்ந்தவர், நீங்கள் என்ன உங்களுக்கு கல்வி தகுதி, நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்க, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் சொல்லுங்கள். ஸோ ஆர்டிஓலேருந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஏப்ரல் மாதம் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது மேன்னு சொன்னாங்க, மே மாதம் வந்துட்டு இன்னும் எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரல, அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தகவல்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ரிசல்ட்டை பொறுத்தலும் ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிறமான கொஷினை இவர் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 6 மந்த்ஸ் வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சிருக்கு. ஸோ நேரடி நேர்காணல் முடிக்கப்பட்டு 6 மாத காலங்கள் முடிந்து விட்டது. ஸோ வந்துட்டு ஒரு வேலிடிட்டி முடிஞ்சிச்சுன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ வந்து கவர்மெண்ட் சைடு வந்து நாங்கள் ப்ரெஷர் கொடுத்துருக்கோம், இன்னும் வந்து 6 மாத காலம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும், அப்போ தான் எங்களால் ரிசல்ட் வந்து கொடுக்க முடியுங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ அது எக்ஸ்டெண்ட் ஆன உடனே உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் சார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இதுதான் அந்த காலில் நாம் கேட்ட ஆடியோவும் கூட, ஓகேங்களா? ஸோ அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ தற்பொழுது என்ன தான் போயிட்டுருக்கீங்க, எதனால் இவ்வளவு காலதாமதம், என்ன ரீசார்ஜ் வேலிடிட்டி மாதிரி நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ ரொம்ப நாள் இழுத்தடிக்க முடியாது, கண்டிப்பாக ரிசல்ட்டுகள் பார்த்திங்கன்னா ஜியோ வந்ததுக்கப்புறம் அக்டோபருக்குள்ளே ரிசல்ட்கள் வந்து விடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப மீறி சொல்கிறேன், ஆனால் கண்டிப்பாக மாதங்கள் குறிப்பிடப்படவில்லை, ஒரு சில நாட்களில் அனௌன்ஸ்மெண்ட்கள் வந்துவிடுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஜியோ ஆர்டர் படி நம்மளுக்கு அக்டோபர்லும் டைம் இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் ரொம்ப காலங்கள் இழுத்தடிக்க முடியாது, இவ்வளவு நாட்கள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து சோக செய்தி தான், ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், டில் நோ நம்மளுக்கு இன்னும் டேட் கிடைக்கல, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரேஷன் கடை தேர்வுகளுக்கு ரிசல்ட்கள் வரும், வதந்திகளை நம்ப வேண்டாம், ரிசல்ட்கள் வரவே வராது, இனிமேல் ஓராண்டு காலம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக ரிசல்ட்கள் வருவிடும், யாரும் வந்து மனத்தளர்வு அடைய வேண்டாம், கண்டிப்பாக சொல்கின்றோம் ரிசல்ட்கள் வரக்கூடும், ஓகேங்களா? ஸோ வந்து டேட் தான் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல, ஆனால் கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் வரக்கூடும், அதாவது எந்த டேட்டில் வரப்போகுதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வரக்கூடும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி கால்ஸ் பேசியிருக்கீங்க, உங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க. உங்களோட கண்டென்ட் மட்டும் சொல்லணுன்னாலும் நீங்கள் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக ரிசல்ட்டுகள் வரக்கூடும், ஓகேங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.